ஜெம் டிவி நேரலுக்கு வணக்கம் அடுப்பில்லா சமையல் நிகழ்வில் நாம் இன்று காண இருப்பது தேன் சுவை வெண்டை இந்த தேன் சுவை வெண்டைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒரு நெருக்கிய எலுமிச்சம்பழம் வெறும் நான்கு வேணும் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நாலு துண்டு வேணும் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணி நடுவில் அஞ்சு பக்கமும் கீறி இருக்கும் இந்த வெண்டைக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சிறிது நாட்டு சக்கரை வேணும் இந்த தேன் சுவை வெண்டை வந்து ஒரு அருமையான உணவு மொத்தமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மேகிலாம் ரெண்டு நிமிஷம் சொல்கிற மாதிரி இதை ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க நேர்களே தேன் சுவை வெண்டை செய்வது என்பது எப்படின்றத பார்க்கலாம் இப்போது தேன் சுவை வெண்டைக்கு முதல்ல இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி இருக்கிறத நம்ம எடுத்து போட்டு வைப்போம் போடு இது மேலே எலுமிச்சம்பழத்தை நல்லா ஓரளவுக்கு பிழிஞ்சிடணும் சுற்றி இந்த வெண்டைக்காவோடய கொழப்பொழுப்பு கூட இந்த லெமன் சேர்ந்து நாட்டு சக்கரையும் சேரும்போது தேனில் மிக்ஸ் பண்ண மாதிரியே ஒரு சுவை இருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு விரும்பாதவங்க கூட இதை நிறைய சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் உண்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதை இவங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை மேலே வந்து வெண்டக்காய் மேலே பிழிஞ்சு விடுறாங்க நல்லா பொறுமையாக பிழிமா ரொம்ப அருமையான உணவு உடலில் வந்து குடல் புழுக்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த உணவுக்கு இருக்குது முதல்ல வெண்டக்காய் போட்டோம் அதுக்கப்புறமேலிட்டு இப்போது எலுமிச்சம்பழம் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணியிருக்கோம் நாலு பாகத்தை நம்ம அதில் வந்து அந்த சாரை மட்டும் நல்லா எடுத்துருக்கோம் இதுக்கப்புறமேல்ட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை கலந்துடுறோம் கேமரா தெரிய மாதிரி போடும் ஆ ஓகே இப்போ நம்ம கலரி இதை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து தான் சாப்பிட முடியும் ஏன்னா இந்த எலுமிச்சம்பழமும் நாட்டு சர்க்கரையும் இந்த கூட ஊர்ன ஒன்று தான் அந்த வெண்டைக்காவோட பச்சையும் சுவை போகும் இந்த ஒரு முக்கால் மணி நேரம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் மாற்றம் ஊற வைக்கணும் இதுக்கப்புறமேட்டு இதை சாப்பிடலாம் நம்ம தேன் சுவை வெண்டை மிக மிக அருமையாக இருக்கும் இதோட பலன்கள் என்னென்னன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து அழகாக தேன் மாதிரி இது மேலே ஊற்றிடும் இந்த தேன் சுவை வெண்டை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் நேர்களே இந்த தேன் சுவை வெண்டை வந்து மிகவும் மிக எளிது மூணு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தேன் சுவை வெண்டையை சாப்பிட்றதால குடல் புழுக்கள் சரியாகும் ஏன் அப்படின்னா இது இந்த குழகுழப்பான தன்மை இருக்குது இல்லையா இது உடம்பில் இருக்கிற இந்த கெட்டது செய்கிற பேக்டீரியாவை கூட சேர்ந்து நல்லது செய்கிற பேக்டீரியாவை நிறைய உருவாக்கி நம்ம இம்போசைட்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணுறதுனால இந்த தேன் சுவை வெண்டை வந்து எளிய மலமிளக்கியாக பயன்படுத்தலாம் வெறும் நம்ம ஃபஸ்ட்டு உணவு சாப்பிடும்போது இது வந்து ஒரு அஞ்சு வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உணவோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது உடலில் வந்து செரிமான சக்தியை ஊக்குவிக்குது ரெண்டாவது ஞாபக சக்தி இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே இது சாப்பிடும்போது ரத்த சுற்றோட்டம் வந்து சீக்கிரமாக தலைக்கு போகிறதுனால இந்த வெண்டைக்காவோட சுவை வந்து மூளைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது இன்னொன்று வந்து குடலில் எப்போ பாரு நம்மளுக்கு கேஸ் சேர்ந்துலே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் உடம்புல சேராமல் இருக்கிறத பார்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இரவில் அதிக நேரம் கண்மூழிச்சிருக்காங்க அடுத்த நாள் உணவு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் இது மாதிரி சாப்பிட பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அந்த இரவு தூங்காமல் இருந்த ஒரு கல்லீரல் உஷ்ணத்தை போகக்கூடிய நன்மை வந்து இதில் இருக்குது அந்த நன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் உறுப்புகளில் பாதி உறுப்பு குளிர்ச்சியாகவும் பாதி உறுப்பு வெப்பமாகவும் இருக்குது அப்போது வெப்பமாக இருக்கிற உறுப்புக்கு சில டைம் குளிர்ச்சி தேவை குளிர்ச்சியாக இருக்கிற உறுப்புக்கு சில டைம் வெப்பம் தேவை இந்த சமச்சீரான இந்த உணவு வந்து உடம்பு உள்ள போயிட்டு அதிகப்படியான வெப்பத்தை வந்து சமமாக்கும் அதிகப்படியான குளிர்ச்சியும் சரியாக்கும் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக வீசிங் பேஷண்ட் வந்து இந்த வெண்டைக்காய் எடுக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து அதிக குளிர்ச்சி ஒத்துக்காது அவங்க இதை சாப்பிடுவேன்னா இந்த ஜுரம் அடித்து முடிச்சுட்டு இந்த ரிட்டன் இருக்கவங்க இவங்களாம் சாப்பிடக்கூடாது செரிமானம் குறைவாக இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது இந்த வெண்டைக்காய் சுவை வெண்டையை எல்லாரும் சிறப்பாக செஞ்சு சாப்பிடுங்கன்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவீந்திரன் நன்றி வணக்கம்